இப்போ நம்ம பாஜக பக்கம் வந்தோம்னு சொன்னால், பிரதமர் வந்து தமிழ்நாடு வராரு வராரு வராருன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ரெண்டு முறை தேதி மாற்றப்பட்டு விட்டது. இப்போ மூணாவது முறையாக 27ஆம் தேதி கண்டிப்பாக வந்துருவாருன்னு சொல்கிறாங்களே, வந்துருவாரா? ஏன் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு? ஆமாம் சார், இப்போ இது வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. அஃபிஷியலாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல சொல்லிடுறேன். அண்ணாமலை அஃபிஷியலாக சொன்னது, பிரதமர் வரும்போது சில அரசு நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிட்டிருக்காங்க, அந்த விஷயங்கள் இன்னும் முடிவாகலை, அதனால தேதி தள்ளி போகுதுன்னாங்க. பட் அன்அஃபிஷியலா இல்ல கட்சிக்காரங்க வட்டாரத்துல விசாரிச்ச தகவல் என்ன அப்படின்னா, கூட்டணி இன்னும் உறுதியாகல. பிரதமர் மோடி வந்து உட்கார்றாருன்னா கடந்த காலங்களில் யார் உட்காருவாங்க? விஜயகாந்த் உட்காரு, வண்டலூர்ல விஜயகாந்த் உட்கார்ந்தாரு, மற்றபடி ஜி கே வாசன், இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் வந்து கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் இவங்க வந்து கூட உட்காந்தாதான் அவருக்கு ஒரு மரியாதை. இப்போ வர்றது வந்து சும்மா ஏதோ பொதுக்கூட்டம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது பிரச்சார கூட்டம். ஒரு பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறப்ப இவர் தான், இந்த கட்சி தான் என் கூட கூட்டணியில் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்களா? அப்ப யார் கூட்டணி இருக்க போறது, அதை உறுதிப்படுத்தணும்ல, அதுக்காக தான் தள்ளி போட்டு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து யாருமே பிஜேபியோட பெரிய கட்சிகள் கூட்டணியில் இல்லாத போலதான் தெரியுது. யார் யாருக்கான? ஜான் பாண்டியன் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காரு, மிக முக்கியமாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. இந்த மாதிரி பலமான அணிகள் மட்டும்தான், இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போ மற்றவங்க யாருமே வரல. சில பேர் கூட பேச்சுவார்த்தை, தேமுதிக பாமக இவங்க யாருமே பிடி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஸோ இருக்கிறத வச்சு ஃபைனலைஸ் பண்ணிடலாம், நம்ம இன்னும் தள்ளிட்டு போக வேணாம் அப்படிங்கறதான் ஃபைனல் பண்ணி, இப்போ 27ஆம் தேதி பிரதமர் மோடி திருப்பூர் வராரு, உறுதியா பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அப்படிங்கறதான் பாஜக வட்டாரத்தில் தகவல் இருக்கு. இப்போ நம்ம தம்பி சொன்னாப்ல, நட்டா ஜேபி நட்டா இப்படித்தான் வந்தப்போ அவர் கொண்டு ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தி விட்டானுங்கன்னு சொன்னாங்க. மின்ட்டில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அதுவும் அங்கேருந்து வடநாட்டு தொழிலாளர்களை தான் கூட்டு போய்ப்பாங்க. இவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து யாருமே போலையா? கடும் அதிருப்தியில் அவர் ரிட்டர்ன் ஆகி போயிட்டார். ஏன்னா அவர் வந்து சீட்டுகளை நான் யாராருக்கு பிரித்து கொடுக்கலாம்னு நினச்சி வந்தால் அங்கே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வரலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிரதமர் மோடி 27ஆம் தேதி வருகை உறுதியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க, உன்னுடைய தகவல்கள் என்ன? மோடியோட வருகை தமிழகத்தில் தேர்தல் மாற்றம் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரச்சாரத்துக்கான முதல் கூட்டத்தை பிஜேபி ஆரம்பிச்சிருச்சு. அது அது அவருடைய சமிக்கையாக தான் பார்க்க முடியும். எல்லா கட்சிகளும் தலைமையில் நடந்த கூட்டமா இல்லை மோடி அவர்கள் தலைமை நடக்கிற கூட்டம்? ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் தன்னோட கூட்டத்தை துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க, அது மாதிரி எல்லாமே பிரச்சார கூட்டங்களை துவங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் திருப்பூரில் வந்து திருப்பூரை வந்து அவங்க பிஜேபி தன்னோட வெற்றிகளமாக நினைக்கிற அந்த 11 தொகுதியில் ஒன்று நினைக்கிறாங்க திருப்பூரில் வந்துருவ. ஏன்னா இந்த தடவை போன தடவை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் தான் வெற்றி பெற்றாங்க. ஒரு இந்த தடவை இந்திய கம்யூனிஸ்டாக இருந்தால் ஈஸியாக நம்ம வெற்றி பெற்றலாம். அவங்க அடிப்படையில் பிஜேபி திருப்பூரில் வந்து வேலை பார்த்துருக்காங்க, அந்த ஒரு இடங்களாக வேலை பார்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து அவர் குறிப்பாக அந்த மேற்கு மண்டலங்களை ஒரு இடத்துல மோடி வரவாசி தனது கூடுதல் பலமாக பிஜேபி இதை மாநில பிஜேபி இதை கருதுறாங்க. அந்த வகையில் வருகை வந்து பிஜேபி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ராஜேஷ் சொன்னது போல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இந்த இவங்க தான் கூட்டணி, வேற இவங்க தான் கூட்டணி, வேற இந்த தேமுதிக பாமக அது இவங்கெல்லாம் இப்போதைக்கு இருக்க சூழல்ல யாருமே வந்து அணுகல. பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி இவங்களை ஒன்றும் பெருசா போய் அதிமுக போய் ஒருத்தரையா கூப்பிடுற மாதிரி கூட தமிழ்நாடு பிஜேபி போய் கூப்பிடுற மாதிரி தெரியல. நீங்க வாங்கன்னு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூட கூப்பிடுற மாதிரி தெரியல. தனியா தனிச்சா ரெண்டு பாத்திரலாங்கிறதுல சார், பாஜகவுடைய டெல்லி தலைமையுடைய கருத்து ஒரு மாதிரியா இருக்கு, அண்ணாமலையோட திங்கிங் வேறவா இருக்கு சார். அவங்களோட திங்கிங் வந்து பிளான் ஏ பிளான் பி ரெண்டு இருக்கு டெல்லி தலைமைக்கு. பிளான் ஏங்கிறது அண்ணாமலை சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்களோ அதை வச்சு போலான்றது. இன்னொரு பிளான் பி, இன்னுமே அவங்க அதிமுகவுக்கான கதவுகளை அடைக்கப்படல. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நட்டா வந்தப்ப திமுக அந்த திட்டாரு, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவ்வளவு பேசினாரு. அதிமுக பத்தி ஒரு வார்த்தை ஏன் பேசல? இதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்தப்ப திராவிட கட்சிகளை ஒழிக்கணும், கழகங்கள் இல்லாத ஆட்சி, இந்த மாதிரிலாம் தலைவர்கள் பேசியிருக்காங்க. அப்ப அவர் நினைச்சிருந்தா பேசியிருக்கலாம், பேசவே இல்லைன்றது அது ஒரு பாயிண்ட். நம்ம விசாரிக்கிற வரைக்கும், நமக்கு வரக்கூடிய தகவல் வரைக்கும், இப்ப வரைக்கும் டெல்லி தலைமை வந்து அதிமுகவுக்கான கதவு திறந்துதான் வச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணல. அதே நேரத்துல அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, சரியோ தவறோ வாழ்வோ சாவோ தனியாக தான் செயல்படுறோம். தனியாக மீன்ஸ் அதிமுகவோட கூட்டணி கிடையாது. நம்மளை நம்பி யார் யார் சின்ன சின்ன கட்சிகள் வராங்களோ வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 15% வாக்குகள் இருக்கு, அதை 20% மாத்துறோம். ஏற்கனவே 15% அண்ணாமலை சொல்றாரு சார், அவரு சொல்றாரு அதை வந்து 20% மாத்துறோம். இதெல்லாம் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எந்த கருத்து கணிப்புலாம் கேட்காது, கருத்து கணிப்புகள் சொல்லுது. அந்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில் நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன நம்ம நிரூபிப்போம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய கருத்தா இருக்கு. அதனால அவர் வந்து தனியா நிறைய இடங்களை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வந்து நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க, தென்காசியில ஆனந்தன் சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பேர்கள் அடிப்படையில் இதெல்லாம் உறுதியான வேட்பாளர் பட்டியலான்னு தெரியாது. பேர்கள்
இதெல்லாம் வலுவாக அடிப்படுது. இங்கே தான் அதே மாதிரி நிறைய இடங்களில் பணக்கார வேட்பாளர்கள், தொழிலதிபர்கள் இந்த மாதிரி களத்தில் இருக்க போகிறாங்க. திராவிட கட்சிகள் வந்து எப்படியெல்லாம் வெற்றி பெறுறாங்க, ஒரு செல்வாக்கு மிக்கவரை இவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் செலவை அவர் பார்த்துப்பார் பா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி பிஜேபி இப்போ வேலூரை வந்து ஏசி சண்முகத்துக்கு ஏன் தராங்க, அவர் தான் செலவழிப்பார், எல்லாத்தையும் தொகுதிகளுக்கு சேர்த்து செலவழிப்பார், பார்த்துப்பார். ஆமாம், இப்போ இவர் செல்வ பெருந்தகை வந்து பேட்டி கண்டிருக்காங்க, இவர் மாநில தலைவரானே அவர் சொல்கிறார் பாஜக ஃபுல்லாக ஹிஸ்டரி சீட்டர்ஸவே கட்சியில் சேர்க்குது, இந்த ரவுடிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து இந்த ஹிஸ்டரி சீட்டர்னு போலீஸ் ஒரு டேம் சொல்கிறாங்களே, நம்மளால கூட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நாங்கள் இந்த மாதிரி ஆளுகளையா சேர்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் அவர். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களாக களத்தில் நிறுத்தி அவங்களோட நோக்கம் வந்து வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். ஆனாலும் இந்தந்த தொகுதிகளில் நாங்கள் இவ்வளோ செல்வாக்காக இருக்கோம், பிஜேபிக்குன்னு இவ்வளோ ஓட்டு இருக்கு, நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி எங்களை நினைக்காதீங்க, நாங்களும் தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சியாக வளர்ந்துட்டோம், மலருமா மலராதா தாமரைன்னா சொன்ன காலம்லாம் போயிடுச்சு, நோட்டாவோட போட்டி போடுங்க அந்த காலம்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் வேற, இது அண்ணாமலை தலைமையிலுடைய பாஜக இது 2.0 அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி கார்த்தி, இப்போ அவர் தம்பி சொல்கிறாப்புல பாஜக வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ்க்கே வந்து 5% குறைவான வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது, இவ்வளோ காலம் இருந்த கட்சி அதுவே வந்து திமுக வாக்கு தான்னு சந்தேகப்படுறாங்க. அண்ணாமலை வந்து 15% வாக்கள் இருக்குது, அது 20% தான் உயர்த்த போகிறதா சொல்கிறாரு, நீ என்ன கேட்குற? நோட்டாவோட போட்டி போட்ட பாஜக இப்போ முதல் முறையாக வேட்பாளரோட போட்டி போட போகிறாங்க, சரி மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியத்தோடு முடிச்சுக்கோ, நேரம் ஆச்சு, நாளைக்கு பேசுவோம். நேயர்களே, இது தேர்தல் கணக்கு நிகழ்ச்சி, நாளையும் தொடரும், இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.